ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூஜை அறை வாஸ்து பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பூஜை அறை பார்த்தீங்க அப்படின்னா எங்க வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு நாலு மூலைகள் தெரியும், அதாவது ஈசானி மூலை, அக்னி மூலை, குபேர மூலை, வாயு மூலை அப்படின்னு நமக்கு வந்து நாலு மூலை இருக்கு. இந்த நாலு மூலையில நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மத்திய ஸ்தானம் வந்து மெயினான பிளேஸ், அதாவது ஒரு வீட்டோட சென்டர் பார்ட் தான் வந்து மத்திய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எங்க வந்து நம்ம பூஜை அறை அமைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்ட உகந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய ஸ்தானம் தான். ஓகேங்களா? இந்த மத்திய ஸ்தானம்ங்கிற இடத்துல எங்கே வேணாலும் என்ன நம்ம வந்து பூஜை அறை வந்து அமைக்கலாம். அதாவது மத்திய ஸ்தானம் அப்படிங்கிறப்போ நடுவில் இங்கேயே தான் அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இந்த இடத்துல கூட பண்ணவனா பூஜை அறை வந்து அமைக்கலாம். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறை வந்து இல்லை, வாயு மூலையில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, வாயு மூலையில இங்கே ஃபுல்லாக வந்து ஓரமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி என்னவெல்லாம் நம்ம வந்து பூஜை அறையெல்லாம் வந்து அமைக்கலாம். வாயு மூலையில் இந்த சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பெட்ரூம் இது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னவெல்லாம் நம்ம வந்து பூஜை அறை வந்து அமைக்கலாம். ஸோ பாத்ரூம் வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ இங்கே வந்து பாத்ரூம் இருக்கும், இங்கே வந்து நம்ம பூஜை அறை கூட நம்மளால் வைக்க முடியும். ஓகேங்களா? மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மத்திய ஸ்தானத்தில் எங்கே வேணாலும் வந்து பூஜை அறை அமைக்கலாம். அந்த பூஜை அறை அமைக்கிறது வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜை அறையோட கதவு வந்து எந்த சைடு பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கிழக்கு பார்த்து வந்து என்னென்னா பூஜை அறை இருக்கலாம், இல்லை பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்து வந்து பூஜை அறை வந்து இருக்கலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு வேறு எந்த சைடு வந்து பூஜை அறை இருக்கிறது வந்து சிறப்பு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கடவுள் படம் வச்சுருப்போம், அதாவது உருவப்படம் வச்சுருப்போம். அந்த உருவப்படம் எப்போவுமே வந்து நமக்கு வடக்க நோக்கி இருக்கணும், இல்லாட்டி கிழக்க நோக்கி இருக்கணும். ஓகேங்க? நீங்கள் வழிபடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து மேற்கை பார்த்து வந்து நீங்கள் வழிபடணும், இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா தெற்கை பார்த்து வந்து நம்ம வழிபடணும். ஸோ அப்போது மேற்கை பார்த்து வழிபடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிழக்கை பார்த்து தான் வந்து அந்த உருவப்படங்கள் வந்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு கதவு போடலாமா அப்படின்னு சில பேர் வந்து டவுட் கேட்பாங்க. அதில் வந்து கதவு போடலாம், பட் கதவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஹோல்ஸ் இருக்கணும், மணி வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மணி இருக்குதோ இல்லையோ, பட் வந்து என்ன ஒரு கதவுல வந்து ஹோல்ஸ் இருக்கணும். ஒரு பிளைன் கதவாக எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அந்த பூஜை அறையை பூட்டி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு நிறையா வந்து ரேக்ஸ் இருக்கலாமா அப்படின்னு சில பேர் வந்து டவுட் கேட்பாங்க. அதாவது செல்ஃப் வந்து நிறையா இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ செல்ஃப் வந்து நிறையா இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு செல்ஃப் தான் இருக்கணும். ஓகேங்களா? நிறையா செல்ஃப் வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூஜை அறை இருக்குது அப்படின்னா அந்த பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சென்டரில் தான் வந்து நமக்கு கதவு வைக்கணும். ஓகேங்களா? ஒரு சைடாக வந்து கதவு போயிடக்கூடாது. பூஜை அறை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒன்று இந்த ஃபுல்லாகவே வந்து கதவு வச்சிடணும், இல்லை அப்படின்னா இதில் சென்டர் பேஸ் பண்ணி தான் வந்து கதவு வைக்கணும். ஓகே, ஒரு சைடு பேஸ் பண்ணி கதவு வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பூஜை அறை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கணும். அந்த செல்ஃபில் வந்து கடவுள் படங்கள் வச்சிருக்கலாம். அந்த கடவுள் படங்கள் நேர் வந்து என்ன நடக்கணும், இந்த நம்ம கதவுல இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வச்சிருக்கணும். ஸோ கதவே வைக்காமல் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. கதவு வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரை வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃபில் நீங்கள் உருவப்படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேறு பக்கத்தில் எந்த செல்ஃபுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது வேறு நம்ம எண்ணெயெல்லாம் இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் இல்லை பூஜை சாமான்களாக வைக்கிறதுக்காக இன்னொரு செல்ஃப் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஃப்லேயே வைக்கணும், இல்லை அப்படின்னா தனியாக வந்து வெளியில் வச்சுக்கலாம். உள்ளே வந்து வைக்கிறதுக்கு வேறு செல்ஃப் வந்து போடாமல் இருக்கிறதா வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பூஜை அறை பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து எந்த கார்னருக்கும் போகாமல் இருக்கிறது நல்லது. அதாவது கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாயு மூளை கார்னருக்கு வந்து ஒரு சில பேர் வைப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கார்னர்லேயும் வந்து பூஜை அறை வைக்காமல் இருக்கிறதே வந்து சிறப்பு. ஸோ ஈசானி மூலையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, அக்னி மூலையிலையும் வைக்கக்கூடாது, குபேர மூலையில் வந்து கண்டிப்பாக பூஜை ரூம் வந்து வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம பீரோ இதெல்லாம் வந்து அங்கே வைக்கணும். ஸோ மெயினாக வந்து இந்த மத்திய ஸ்தானத்தில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வைக்கலாம்.